செவிலியர்களே, மருத்துவர்களே, மருத்துவத்துறை சேர்ந்த சார்ந்தவர்களே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களே, அனைவருக்கும் முதற்கு நன்றிகள் அந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தமிழ் மக்கள் அனைவரும் நோயற்ற வாழ்வு வாழ நல்ல பல திட்டங்களை நிறைவேற்றி வரும் அதே நேரத்தில் இந்த திட்டங்களில் பயன்பெறும் மக்கள் முழுமையாக சென்றடைய வேண்டும் எனில் துணை சுகாதார மையங்கள் முதல் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வரை தேவையான மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்கள் இருக்க வேண்டியது அவசியம் என்றார் மாண்பு புரட்சி தலைவி அம்மாவர். மாண்பு அம்மாவரி வழியில் செயல்படும் எனது தலைமையான அரசு மாநிலத்தில் உள்ள அனைத்து மக்களின் ஆரோக்கியம் மற்றும் சுகாதாரத்தை மேம்படுத்த பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. சுகாதாரத்துறையில் இந்தியாவிலேயே தமிழ்நாடு முதன்மை மாநிலமாகவும் முன்மாதிரி மாநிலமாகவும் திகழ்ந்து வருகிறது. மாண்பு புரட்சித் தலைவி அம்மாவின் தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய பல்வேறு திட்டங்களை சுகாதாரத்துறையில் செயல்படுத்தி வருவதும் இதற்கு காரணம். மாண்பு புரட்சித் தலைவி அம்மாவின் வழியில் செயல்படும் அரசு சுகாதாரத்துறைக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்து மக்கள் நல வாழ்வுக்கு முக்கியத்துவம் அளித்து வருகிறது. கடந்த 9 ஆண்டுகளில் மக்கள் நல்வாழ்வு மற்றும் குடும்பநலத்துறைக்கு 75,268,72,00,000 ரூபாய் இன்றைக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது என்று செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து வருகின்றேன். மிகச்சிறந்த மனிதவளம் மற்றும் மருத்துவ கட்டமைப்பு ஏற்படுத்துவதில் தமிழ்நாடு முன்னிலை வைக்கிறது. தாய்சேய் நலம் மற்றும் குடும்பநல திட்டங்களை செயல்படுத்தியதிலும் நோய்களை கட்டுப்படுத்தியதிலும் இந்த அரசு திறம்பட செயல்படுத்தி வருகிறது. மருத்துவக் கல்லூரி இல்லாத மாவட்டங்களில் படிப்படியாக அரசு மருத்துவர்கள் தொடங்கப்பட வேண்டும் என்பது மாண்பு அம்மா அவர்கள் அறிவிக்கப்பட்ட கொள்கையாகும். இதன்படி சிவகங்கை, திருவண்ணாமலை, சென்னை, ஓமந்தூர் அரசின தோட்ட வளாகம், கோயம்புத்தூர் தொழிலாளர் அரசு ஈட்டுகுதி மருத்துவமனை, புதுக்கோட்டை மற்றும் கரூர் ஆகிய 6 இடங்களில் 700 மருத்துவ பட்டப்படிப்பு இடங்களுடன் அரசு மருத்துவக் கல்லூரி தொடங்கப்பட்டுள்ளன. ஏற்கனவே செயல்பட்டு வரும் 10 அரசு மருத்துவக் கல்லூரியில் கூடுதலாக 650 மருத்துவ இடங்கள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. ஆக கடந்த 8 ஆண்டுகளில் 1,350 மருத்துவர்கள் இன்றைக்கு அதிக இடங்கள் இன்றைக்கு உருவாக்கப்பட்டு இன்றைக்கு தமிழகத்திலே ஒரே 8 ஆண்டுகளில் 1,350 பேர் மருத்துவர் படிக்கக்கூடிய வசதியை அம்மாவுடைய அரசு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் மாண்பு அம்மாவின் அரசு இந்த ஆண்டு ஒரு வரலாற்று சாதனையை நிகழ்த்தியுள்ளது. எனக்கு முன்னாலே சுகாதாரத்துறை அமைச்சர்கள் சொன்னதை போல இந்த ஆண்டில் மட்டும் 9 அரசு மருத்துவக்கல்லூரி தொடங்கி மத்திய அரசின் ஒப்புதலை பெற்றது தமிழ்நாட்டு வரலாற்றில் ஒரு மைல்கல் என்று சொல்லலாம். ஒரே ஆண்டில் 9 மருத்துவக் கல்லூரி பெற்ற ஒரே அரசு அம்மாவுடைய அரசு என்பதை இந்த சாதனையை அம்மாவுடைய அரசு நிகழ்த்தியிருக்கின்றது. வரும் ஆண்டுகளில் மேலும் 900 மருத்துவ படிப்பு இடங்கள் அதிகரிக்கின்றதில் நிகழ்ச்சினை இப்படி 9 மருத்துவக் கல்லூரி துவங்குவதன் விளைவாக சுமார் 9,000 பேர் இன்றைக்கு மருத்துவர்களாக படிக்கக்கூடிய வாய்ப்பை அம்மாவுடைய அரசு உருவாக்கியிருக்கின்றது. இதுவரை ஒப்புதல் பெறப்பட்டுள்ள புதிய மருத்துவக் கல்லூரிக்கு தேவையான உட்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தவும் மருத்துவ உபகரணங்கள் வாங்குவதற்கும் மருத்துவ பணியாளர்களுக்கும் துரித நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு அதற்கு நான் நடவடிக்கை நான் உத்தரவிட்டேன். உடனடியாக மருத்துவக் கல்லூரி மத்திய அரசு அனுமதி கொடுத்தவுடனேயே அந்த மருத்துவக் கல்லூரிக்கு தேவையான கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்பதற்காக உடனடியாக ஒப்பந்தம் கோரப்பட்டு நடைமுறைப்படுத்துகின்ற அம்மாவுடைய அரசு என்பதை செயலிலே காட்டியிருக்கின்றது. மேலும் கூடுதலாக பொழுது 9 மருத்துவக் கல்லூரி மத்திய அரசு நமக்கு அனுமதி கொடுத்திருக்கிறது. மேலும் 4 மருத்துவக் கல்லூரியை கேட்டுக்கொண்டோம். அரியலூர் மாவட்டம், கடலூர் மாவட்டம், கள்ளக்குறிச்சி மற்றும் காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் புதிதாக அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அமைப்பதற்கு இன்றைக்கு மத்திய அரசிடம் நாங்கள் அனுமதியை கேட்டுக்கொண்டதையும் இந்த நேரத்தில் தெரிவித்திருக்கிறேன். மனித உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில் இந்தியாவிலேயே தமிழ்நாடு முன்னோடி மாநிலமாக திகழ்ந்து வருகிறது. இந்தியாவிலேயே தமிழ்நாட்டின் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அதிக அளவிலான உறுப்பு மற்றும் அறுவை சிகிச்சைகள் நடைபெறுகின்றன. உறுப்பு மற்றும் அறுவை சிகிச்சைகளை மேற்கொள்வதில் மிகச்சிறப்பாக செயல்வதற்காக மத்திய அரசின் தேசிய விருதுகளை தமிழ்நாடு அரசு கடந்த 5 ஆண்டுகளாக தொடர்ந்து பெற்று சாதனை படைத்திருக்கின்றது என்பதை இந்த நேரத்தில் நினைவுகூர கடைபிடிக்கிறது. தமிழ்நாட்டில் அரசு மருத்துவமனையில் ஏற்படும் காலி பணிகளை அவ்வப்போது நிரப்ப வேண்டும் என்பதற்காக தனியாக மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் மாண்பு புரட்சித் தலைவி அம்மாவுடன் 2012 ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டு சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. இந்த வாரியத்தில் இதுவரை
12823 மருத்துவர்கள், 10085 செவிலியர்கள் உட்பட 27438 பணியாளர்கள் தேர்வு செய்யப்பட்டு பணியில் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். தற்போது மருத்துவ பணியாளர் தேர்வாரியம் 2821 செவிலியர்கள், 1782 கிராம சுகாதார செவிலியர்கள், 96 மருத்துவ அலுவலர்கள், 524 ஆய்வகம் நுட்பனர்கள் நிலை 2 மற்றும் 77 இயன்முறை சிகிச்சையாளர் நிலை 2 என மொத்தம் 5220 நபர்களை தேர்வு செய்துள்ளது. இதனுடன் பொது சுகாதாரத்துறையில் கருணை அடிப்படையில் 24 இளநிலை உதவியாளர்களும் பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளன. இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக ஒரே நேரத்தில் சுமார் 5244 பேருக்கு இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக பணியாணை வழங்கியிருக்கும். இன்று பணியாணை பெறவுள்ள நீங்கள் அனைவரும் மக்களுக்கு செய்யும் சேவையே இறைவனுக்கு செய்யும் சேவை என்று கருதி ஏழை எளிய மக்களுக்கு பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவரும் எனது மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கிராம பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு அவர்கள் வாழும் பகுதிக்கு அருகிலேயே தரமான மருத்துவ சேவை கிடைக்க இந்த அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. கிராமப்புற மக்களின் மருத்துவ வசதிக்காக இந்த அரசால் ஏற்படுத்தப்பட்ட நடமாடும் மருத்துவமனை திட்டம் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. மேலும் கடந்த 8 ஆண்டுகளில் 254 புதிய ஆரம்ப சுகாதார நிலையங்கள் 221,30,00,000 ரூபாய் செலவில் தோற்று வைக்கப்பட்டுள்ளன. இது தவிர 165 ஆரம்ப சுகாதார நிலையங்கள், 30 படுக்க வசதி ஸ்கேன் போன்ற வசதியுடன் 190,37,00,000 ரூபாய் செலவில் நிலை உயர்த்தப்பட்டுள்ளன. இதன் தொடர்ச்சியாக 32 ஆரம்ப சுகாதார நிலையங்களில் நவீன இணையவழி கண் பரிசோதனை மையங்கள் அனைத்து மருத்துவக் கருவியுடன் மாவட்டத்தில் கொண்டு வீதம் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இம்மையங்களில் பணிபுரியும் கண் பரிசோதகர்கள் நோயாளிகளை பரிசோதித்து அதன் விவரங்களை வலைதள சேவை மூலம் மாவட்ட தலைமை மருத்துவமனை அல்லது அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள்ள கண் மருத்துவமனைக்கு அனுப்பி அவர் வழங்கும் அறிவுரையின் பேரில் மருத்துவ சிகிச்சை வழங்குவார்கள். இந்நடைமுறையால் சர்க்கரை நோயால் ஏற்படும் விழித்திரை நோய், கண்புரை நோய், கண்ணீர் அழுத்த நோய் ஆகிய நோய்களுக்கு கிராமப்பகுதி மக்கள் அவர்கள் வாழும் பகுதிக்கு அருகிலேயே உயிர் சிகிச்சை பெற இயலும். இந்த வசதி 5,67,00,000 ரூபாய் செலவில் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. கிராமப்புற மக்களுக்கு சேவை செய்யும் இந்த மையங்கள் துவங்கி வைப்பதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய தினம் பணியாணை பெற்று மருத்துவ சேவை செய்ய உங்கள் அனைவரையும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அரசு மருத்துவமனைகளுக்கு வரும் நோயாளிகளை உயிரை காப்பாற்றுகின்ற புனிதமான சேவை செய்ய நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள என்பதை உணர்ந்து பணிபுரிய வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டு புதிதாக 9 மருத்துவக் கல்லூரிகள் தமிழகத்திலே துவங்க இருக்கின்றன. 9 மருத்துவக் கல்லூரிகளிலும் சுமார் 8,000 மருத்துவர்கள் பல்வேறு மருத்துவத்துறையிலே பல்வேறு பணியிடங்கள் தோற்று வைக்கப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்திருக்கிறேன். 9 மருத்துவக் கல்லூரி மட்டும் நாங்கள் துவங்கவில்லை, சுமார் 8,000 பேருக்கு வேலைவாய்ப்பையும் நாங்கள் உருவாக்கி தந்திருக்கோம் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி மிகச் சிறப்பாக எழுச்சியாக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த இத்துறையைச் சேர்ந்த உயர் அதிகாரிகளுக்கும் இந்த நிகழ்ச்சி சீரோடும் சிறப்போடும் விளங்குவதற்கு இந்த துறையினுடைய அமைச்சர் சகோதரர் டாக்டர் விஜயபாஸ்கர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி தெரிவித்து விடுகின்றேன். நன்றி, வணக்கம்.